இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் சூப்பர் நாயகியாக வலம் வருபவர் நயன்தாரா. இவரது அப்பா குரியன் கொடியாட்டு இந்திய விமானப்படையில உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். குஜராத்தின் ஜாம்நகர், தலைநகர் டெல்லி ஆகிய நகரங்களில் 10ஆம் வகுப்பு வரை படித்தார் நயன்தாரா. இந்தி மொழி நன்கு பேசக்கூடியவர். தமிழ் தெலுங்கு மொழிகளை நன்கு பேச கற்றிருக்கிறார். கேரளத்தின் திருவல்லாவில் உள்ள புனித தோமா கல்லூரியில BA ஆங்கில இலக்கியம் படித்துக் கொண்டிருந்த போது மலையாள சினிமாவின் மூத்த இயக்குனர் சத்யன் அந்திக்காடுவால் திரைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் இந்த நயன்தாரா. அறிமுக படம் பெரும் வெற்றி பெற்றது. நயன்தாரா அறிமுகமான மனசின்னக்கரே 2003ஆம் ஆண்டு வெளிவந்த படம். அந்த படத்தை பார்த்த நடிகர் சரத்குமார் தனது ஐயா படத்துல கதாநாயகியாக நடிக்க வரும்படி அழைத்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். பளிர் புன்னகையும் ஈர்க்கும் கண்களும் கை கொடுக்க அலட்டல் இல்லாத இயல்பான நடிப்பு திறன் இயற்கையாகவே கைவர பெற்றிருப்பதால ரசிகர்களை வெற்றி கொள்ளும் கதாநாயகியானாங்க. எவ்வளவு சீக்கிரம் புகழின் உச்சியை எட்டினாரோ அதே வேகத்துல காதல் சர்ச்சைகளிலும் சிக்கினாங்க. ஆனா சர்ச்சைகளில் இருந்து சட்டென்று வெளியேறி நடிப்பில் கவனம் செலுத்த தொடங்கினார் நயன்தாரா. இதனால தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய 3 மொழிகள் கொண்டாடப்படும் வெற்றி நாயகி ஆயிருக்கிறாங்க. தொழில் பக்தி, தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமா இருக்கும் நயன்தாராவுக்கு நண்பர்களிடம் மனம் விட்டு சொந்த விஷயங்களை பேசுவதும் வாய் விட்டு சிரிப்பதும் மிகவும் பிடித்த விஷயங்களாம். ஒவ்வொரு படத்திலும் தனது கதாபாத்திரத்துக்கான ஆடைகளை தானே வடிவமைத்துக் கொள்கிறார் இந்த நாயகி. கடந்து வந்த பாதையில தனக்கு கை கொடுத்த யாரையும் மறக்க விரும்பாதவர் நயன்தாரா. தமிழில் அறிமுகமான ஐயா படத்தில் தனக்கு ஒப்பன கலைஞராக பணியாற்றிய ரங்கநாதன் ராஜுவையே தனது மேக்கப் மேனாக இதுவரை வச்சிருக்கிறாங்க. ராஜுவின் பணிவை கண்டு அவரை தனது கால்ஷீட் மேனேஜராகவும் உயர்த்தி இருக்கிறார் நயன்தாரா. அவரை தனது சொந்த சகோதரரை போல நடத்துவாராம். டோரா படத்துல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா என்று டைட்டில் போட அதன் தயாரிப்பாளர் அனுமதி கேட்ட போது அதை ரசிகர்கள் சொல்லட்டும், நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டான்னு தடுத்துட்டாராம். பெண்களை மதிக்க தெரிந்தவர்களே நயன்தாராவுக்கு மிகவும் பிடிக்குமா? தன்னை சுற்றி இருப்பவர்களை கிராகித்துக் கொள்வதிலும் கெட்டிக்காரர். இயக்குனர் முதல் லைட்மேன் வரை எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகுவாராம். கேரவனில் அடைப்பட்டு கிடப்பது நயன்தாராவுக்கு பிடிக்காது. வடக்கத்திய உணவுகள் என்றால் நயன்தாராவுக்கு உயிர். வெளியூர் படப்பிடிப்பு என்றால் ஹோட்டலில் இருந்து கிளம்பி படப்பிடிப்புக்கு வரும் வழியில இருக்கும் சிறு ரோட்டோர கடையின் அருகே காரை நிறுத்த சொல்லி இட்லி அல்லது தோசையை வாங்கி வர சொல்லுவார் நயன்தாரா. மலையாளம், தெலுங்கு மொழிகளில் தொடர்ந்து நடித்தாலும் தமிழ் சினிமாவில் நடிப்பது சென்னையில் தங்கி இருப்பதும் தனது சொந்த வீட்டில் இருப்பது போல உணர்வதாக சொல்லியிருக்கிறார் நயன்தாரா. சொந்த வாழ்க்கை குறித்த எந்த முடிவாக இருந்தாலும் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி ஆகியோரிடம் கேட்ட பிறகே முடிவெடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். நயன்தாராவுக்கு சிறிய படம், பெரிய படம், பெரிய ஹீரோ, சின்ன ஹீரோ என்ற பாகுபாடு சுத்தமா கிடையாது. எல்லோருக்கும் ஒரே விதமான உழைப்பையும் ஈடுபாட்டையும் தருபவர் நயன்தாரா. தொழில் தர்மம் என்று வந்துட்டா யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டார். ஒவ்வொரு படத்தையும் தனது முதல் படம் போல நினைத்து வேலை செய்யக்கூடியவர். படப்பிடிப்பில் அவருக்கு காட்சியை விலக்கி சொல்லி கொண்டிருக்க வேண்டியதில்லை. என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அவரே புரிந்து கொண்டு அந்த காட்சியை நடித்து கொடுத்து விடுவாராம். அந்த அளவுக்கு ஷார்ப். இயக்குனர் விருப்பப்படி நடிப்பதையே நயன்தாரா விரும்புகிறார்.